வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட எம்என்சி கம்பெனியில் வேலைவாய்ப்புக்கான டோர்னமெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது. இதற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்கு எவ்வளோ சம்பளம், இதுக்கான முழு விவரம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க கீழே சவுப்புக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கண்டக்ட் பண்ணுறது யார், இந்த எம்என்சி கம்பெனி ஜாபுக்கான டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீலெவல் பை அன்அகாடமிக். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அன்அகாடமி பற்றி நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருந்தோம். சரி, இந்த ரீலெவல் பை அன்அகாடமிக்ன்றது இந்த கம்பெனி, அதாவது மிகப்பெரிய ஃபைனஸ்ட் கம்பெனியான இந்தியாவில் இருக்கிற ஃபைனஸ்ட் கம்பெனியோட டைஅப்பில் இருக்காங்க. ஸோ இவங்களோட வெப்சைட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். சரி, இதில் வந்து ஒரே ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டு, அதாவது ஒரு நாளைக்கு 5 ரவுண்டு வைப்பாங்க. இந்த 5 ரவுண்டில் நீங்கள் ஹையஸ்ட் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி உடனே நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் ஜாப் வந்து வேணும் அப்படின்னா, அவங்க சொல்கிற சேலரியில் தான் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நீங்கள் அவங்க வைக்கிற டெஸ்ட்டில் ஹையஸ்ட் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட சேலரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சம்பளத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் எம்என்சி கம்பெனியில். அதுவும் ஒரு 5 ரவுண்டில், ஒரே நாளில் நீங்கள் எம்என்சி கம்பெனியில் சூஸ் அதே நிற்கலாம். அது அவங்க வைக்கிற டெஸ்ட்டு. சரி, இதனை பற்றின முழு விவரத்தை சொல்லுங்கள். இது வந்து என்ன டெஸ்ட்டு, இதுக்கான சிலபஸ் என்ன, இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத முழு விவரத்தை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நீங்கள் ரீலெவல் பை அன்அகாடமிக்கின்றோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல இப்படி ஓப்பன் ஆகுதுங்களா. ஓப்பன் ஆனால் அவங்க 3 டெஸ்ட் வைப்பாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டு, ஃப்ரண்ட்எண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டு, பேக்ஹெண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டு. சரி, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஐடி ஓரியன்டில் இருக்கே, நான் வந்து டிகிரி தானே முடிச்சிருக்கேன் போனால் கண்டிப்பாக இதுக்கான ஸ்கில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான சிலபஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு மினிமம் ஒரு டிகிரி முடிச்சுட்டு 0லேருந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாங்க. ஆண் பெண் இருபாலுமே என்ன பண்ணலாம்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு 38 மாவட்டத்திலுமே இதுக்கு விண்ணப்பிக்கலாங்க. ஓகேங்களா? சரி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடில் இருக்கிறவங்க இந்த சூஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் அதுக்கு ரிலேட்டடான கம்பெனியை சூஸ் பண்ணி நீங்கள் வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட்எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா, உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தெரியும் அப்படின்னாங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கம்பெனியை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு கோடிங்கோட பேக்ஹெண்டில் வந்து எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும், சிஎஸ்எஸ் தெரியும், அதாவது ஃப்ரேம் ஒர்க்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் என்னென்னா பேக்ஹெண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி நீங்கள் அதற்கான ரிலேட்டட் கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எம்என்சி கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்னா அதில் போய்ட்டு நான் ஜாயின் பண்ணணும், நான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கேன் அப்படின்னா, அதுக்கான டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸ், அதுக்கான ஜாப், அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்றதை அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது அர்பன் கம்பெனி, லீட் ஸ்கொயர்டு, வெப் என்கேஜ், அப்கிரேடு, இது மாதிரியான டாப் லெவல் எம்என்சி கம்பெனி, ஃபைனஸ்ட் கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற அனைத்து கம்பெனியுமே டைஅப்பில் இருக்கனால இந்த கம்பெனிலெலாம் நீங்கள் ஹையர் கிரேடு எடுத்த மார்க்கின் அடிப்படையில் இந்த கம்பெனிலாம் நீங்கள் வேலைவாய்ப்பில் சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த வியூ ஆல் ஜாப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன கம்பெனி, எவ்வளோ சேலரி பர் ஆனம் அப்படின்றத அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த அர்பன் கம்பெனின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான சேலரி பாருங்கள், 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரலையும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா பர் ஆனுவல் சம்பளமாக உங்களுக்கு தராங்க. அப்போ உங்களோட மினிமம் சேலரி ஒரு மாசத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 30,000 வரையும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அப்கிரேடு கம்பெனியோ, இந்த வெதண்டோ, அப்புறம் ப்ரோட்டோகால், இது மாதிரியான டாப் லெவல் எம்என்சி கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணால் மினிமம் 3 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து 14 லட்சம் வரலையும் நீங்கள் 16,60,000 வரலையும் நீங்கள் ஒரு ஆனுவல் சம்பளமாக சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரியான சம்பளம் சம்பாதிக்கணும், நானும் வந்து எம்என்சி கம்பெனியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகேங்களா? சரி, இந்த கம்பெனியெல்லாம் இருக்குது, இதுக்கு வந்து இதுக்கான இதில் ஜாயின் பண்ணோம், இந்த 5 ரவுண்டு வைக்கிறாங்களே, இந்த 5 ரவுண்டில் எதை பற்றி கேட்பாங்க, எதை பற்றியான டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிலபஸ் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ எப்படி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சிலபஸை படிப்போம்ல, அதேமாதிரி இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான சிலபஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதற்கான சிலபஸ் எல்லாமே அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் நீங்கள் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணாலே அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கான
கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் அவங்களே தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது இதுவருக்கு பாருங்கள் ஜிஸ்ட் நோக்கு பக்கத்தில் டவுன்லோட் சிலபஸ்னு, இந்த டவுன்லோட் சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதற்கான டெஸ்ட் என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th July அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்லாட்டு கொடுப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன், நான் இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கான டெஸ்ட் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 10th அப்புறம் வந்து எனக்கு ஒரு டேயில் எனக்கு வந்து ஒரு நாள் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி எனக்கு அந்த 5 ரவுண்டு வைப்பாங்க. இந்த 5 ரவுண்டுமே என்ன டயத்தில் நடக்கும், என்னென்ன சிலபஸில் அந்த ஒவ்வொரு ரவுண்டுமே நடக்கும் அப்படின்றத நான் தெளிவான விளக்கமும் இந்த சிலபஸில் கொடுத்துட்டாங்க. ஆனால் டவுன்லோட் பண்ணி இந்த சிலபஸை உடனே படிச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்றைக்கு எக்ஸாம் அப்படின்றது 10th அப்புறம்னால இந்த 10th முன்னாடி நீங்கள் இன்னிலேருந்து 10th என்ன பண்ணால் இந்த சிலபஸை படிச்சிருங்க. என்னது 10 நாளில் நம்ம படிச்சிடலாமா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க அந்த சிலபஸ். அதனால் அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி உடனே நீங்கள் படிச்சிங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. சரி, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லாம் எனக்கு ஆசைங்க, நான் இந்த ரிலேட்டடாகவே நான் போயிடுறேன், இந்த இதில் ரிலேட்டடாகவே நான் வந்து ஜாப் தேடிக்கிட்டு இருந்தேன், நான் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதில் சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஃப்ரண்ட்அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டுக்கு போகிறேன்னா ஃப்ரண்ட்அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் உடனே என்ன பண்ணலாம்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டு நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன், அதனால் அதுக்கான ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். இப்போ ரிஜிஸ்டர் ஆகுன்ற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா அடுத்த பேஜில் எனக்கு என்ன ஆகும், டிஸ்பிளேயில் பார்க்க மாதிரி எனக்கு வந்து ஒரு பேக்கேஜ் ஓப்பன் ஆகும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 1999 ரூபா வந்து ஒன் டைம் பேமெண்ட்டு, அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஒன் டைம் பேமெண்ட்டு. நான் வேலை கிடைக்கிற வரலையும் எத்தனை தடவை வேண்டாலும் நான் வந்து அவங்க வைக்கிற டெஸ்ட்டை அட்டன் பண்ணி நான் கம்பெனியில் சூஸ் பண்ணி கம்பெனியில் ஜாயின் பண்ணுற வரலையும் நான் என்ன பண்ணலாம்னா இந்த 1999 ரூபாவில் பே பண்ணி நான் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும்னு அவசியமே கிடையாதுங்க. நான் வந்து நம்ம சேனல் மூலமா போனால் 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க, அது என்ன கொடுன்றதை நான் சொல்லி. சரி, இந்த 1999 நீங்கள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அதுதாங்க இதில் ஒரு பெனிஃபிட்டே, நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டீங்க ரீலெவல் மூலமா நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த நீங்கள் பணம் கட்டினீங்களா அந்த பணம் கட்டினதை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க, அதுதாங்க இதில் ஒரு பெனிஃபிட்டே. நீங்கள் இவங்க வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டு நீங்கள் அந்த கம்பெனிக்கு சூஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. சரி, 1999 எப்படி இதுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்னா ஹேவ் ஏ ரீஃபரல் ரெஃபரல் கோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்னா TAW10 இந்த கோடை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்ட்ரு பண்ணுங்கள். TAW10 இந்த கோடை நீங்கள் போட்டு அப்ளைன்றதை கொடுங்க. அப்ளைன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1799 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு 200 ரூபா நம்ம சேனல் மூலமாக போகிறனால உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 1799 ரூபா கொடுத்து உடனே நீங்கள் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 10th அப்புறம், July 10th அப்புறம் உங்களுக்கு ஒரு டேல ஸ்லாட் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் படித்த சிலபஸ்லேருந்து உங்களுக்கு 5 ரவுண்டுலேயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸு ஆன்லைனில் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வரும், உங்களை எந்த ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போகணும் அவசியமே கிடையாது. உங்கள்கிட்ட லேப்டாப்போ மொபைலோ இருந்ததுன்னா டேபோ இருந்ததுன்னா நீங்கள் வீட்டிலே உட்காந்து அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண 24 மணி நேரத்தில் அதாவது ஒரு நாளில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துருங்க. நீங்கள் வந்து ஒரே நாளில் என்ன பண்ண 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. அதற்கான கம்பெனியை அடுத்த நாளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதனால் நீங்கள் உடனே இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி ப்ரொமோ கோடில் TAW10 கோடை யூஸ் பண்ணி உடனே நீங்கள் 10% டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு செய்தி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்ற நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஜாயின் பண்ண வைங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஜாயின் பண்ணனால மிகப்பெரிய எம்என்சி கம்பெனியில் உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.